फ्रेंड्स இது உங்கள் ஃபாத்திமா ஃபாதி லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம வந்து மூணு வகையான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க பூண்டு தோசை ஊத்திக்கலாம் அதுக்கு மாவு ஊத்தியாச்சு தேச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் நாம வந்து பூண்டு சட்னி நல்லா இத வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு நாங்க எங்க சேனல்ல வீடியோ போட்டுறோம் அதையும் பாருங்க பாருங்க பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு பாருங்க நல்ல கிறிஸ்பியா சூப்பரா ஸ்பைசியா இருக்கு பாருங்க நல்ல டேஸ்டான பாருங்க நல்ல டேஸ்டான பூண்டு சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க மிளகாய் தோசை ஊத்தலாம் इडली பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல தோசையும் நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் லைட்டா அப்படி செஞ்சீங்க அப்படினா தோசை நம்ம தூக்கும்போது நமக்கு எடுக்கும்போது ஈஸியா வந்துரும் दोस रेडी मिगा दोस इंप्लेटोस ऊतिकला ऊती दोस वेगटो ऊतरल பாருங்க நம்ம பொடிய வந்து நல்ல தோசை மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பொடி எப்படி அரைக்கிறதுங்கறத நாங்க வீடியோவா போட்டுறோம் நீங்க அதையும் வாட்ச் பண்ணுங்க फ्रेंड्स நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க பொடி தோசை ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் பாத்தீங்களா எவ்வளவு கிறிஸ்பியா எப்படி இருக்கு பாத்தீங்களா பார்க்கிறதுக்கு அழகா நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சிச்சு நம்ம தோசை எடுத்துறலாம் இப்போ பாருங்க நல்ல மூணு வகையான தோசை செஞ்சாச்சு மிளகாய் தோசை பூண்டு தோசை பொடி தோசை எல்லாம் செஞ்சாச்சு நல்லா இருக்கும் பாருங்க தோசையும் பாருங்க நல்ல எவ்வளவு அழகா மெலிசா கிறிஸ்பியா எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கும் சட்னில ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் எங்க சேனல்ல எல்லாமே போட்டுக்கறோம் பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க मरकाम सब्सक्राइब पड़ूंगा थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो बाय बाय फ्रेंड्स